புதுச்சேரியில் வாய்க்கால் தூர்வாரும் போது மதில் சுவர் இடிந்து விழுந்து ஏற்பட்ட விபத்தில் 5 தொழிலாளர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். காலை உணவுக்கு செல்லும் தருணத்தில் சுவர் இடிந்து தொழிலாளர்களின் உயிர்களை காவு வாங்கி காலன் தனது பசியை ஆற்றிக்கொண்ட சோக சம்பவம்தான் இது. பொலிவுறு நகரங்கள் திட்டத்தின் கீழ் புதுச்சேரி முதலியார்பேட்டை அருகே வசந்தம் நகர் பகுதியில் வாய்க்கால் தூர்வாரும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதில் அரியலூர் மாவட்டம் தத்தனூர் கீழவெளியைச் சேர்ந்த தொழிலாளர்கள் உட்பட 12 பேர் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். வாய்க்காலில் இருந்த சேற்றை வெளியேற்றும் பணியில் தொழிலாளர்கள் ஈடுபட்ட போது திடீரென்று அதனை ஒட்டிச் செல்லும் 20 மீட்டர் உயரம் கொண்ட சுவர் இடிந்து விழுந்தது. 33 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டிருந்த அந்த சுவர் இடிந்ததில் 12 தொழிலாளர்கள் சேற்றுக்குள் புதைந்தனர். தகவல் அறிந்து சென்ற தீயணைப்பு மற்றும் காவல்துறையினர் தொழிலாளர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். இதில் அரியலூர் மாவட்ட நெட்டக்குறிச்சியைச் சேர்ந்த பாக்கியராஜ், பாலமுருகன், ஆரோக்கியராஜ் ஆகியோர் நிகழ்விடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். மற்றவர்கள் மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். அவர்களில் கமல், ராஜேஷ் கண்ணா ஆகியோர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் சம்பத், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரன் ஆகியோர் நிகழ்விடத்திற்கு சென்று பார்வையிட்டனர். போதிய பாதுகாப்பின்றி பணிகள் மேற்கொள்ளப்பட்டதே விபத்துக்கு காரணம் என தீயணைப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். எந்த விதமான சேஃப்டி உபகரணங்களும் இல்லாமல் ஒரு கால்வாயில் வந்து தூர்வாரும் பணியை வந்து மேற்கொண்டிருக்கிறாங்க. அந்த தூர்வாரப்பட்ட வந்து மண் அந்த கழிவுகளை வந்து அந்த மதில் பக்கத்திலே வந்து கொட்டியிருக்கிறாங்க. மதில் மேலே உட்காந்து பக்கத்திலே கொட்டியிருக்கிறதால என்ன பண்ண அந்த பாரம் தாங்காமல் அந்த மதில் வந்து சாய்ந்து விழுந்ததாக இந்த நாங்கள் விசாரணையில் வந்து எங்களுக்கு தெரிய வந்திருக்குது. போதிய பாதுகாப்புடன் பணியாற்றியதாகவும் கண்ணிமைக்கும் நேரத்தில் இந்த விபத்து நடந்ததாகவும் சக தொழிலாளர்கள் தெரிவித்தனர். ஜாக்கி மேலே தான் கொடுத்துருந்தோம், அடியோட செவரு பாருன்னு எங்களுக்கு தெரியாது சார், செவரு அள்ளிக்கிட்டு இருந்தோம். ஆனால் அங்கே செவரு வந்து மேலே பந்துருந்தா எங்கள் மேலே தப்புன்னு சொல்லலாம். ஜாக்கி போட்டு முட்டு போட்டு எல்லாமே பண்ணி தான் நாங்கள் வேலை செஞ்சோம். அடியோட பந்துது, அதை வந்து நீங்கள் சுரண்டி பாருங்கள், அதில் ஒரு சிமெண்ட் இருக்கான பாருங்கள். விபத்தில் சிக்கி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை அம்மாநிலத்தின் துணைநிலை ஆளுநர் சிபி ராதாகிருஷ்ணன் நேரில் சென்று நலம் விசாரித்தார். மேலும் இறந்தவர்களின் உறவினர்களை சந்தித்து ஆறுதல் கூறினார். அப்போது ஆளுநர் காலில் விழுந்து தொழிலாளர்களின் குடும்பத்தினர் கதறி எழுதினர். உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தேவையான நிதியுதவி வழங்க தேர்தல் அதிகாரி உள்ளிட்டோருடன் கலந்தாலோசித்து அறிவிக்கப்படும் என சிபி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். உயிரிழந்தவர்களுடைய குடும்பங்களுக்கான உதவியும் நிச்சயமாக எதிர்காலத்தை மனதிலே கொண்டு சரியான முறையில் செய்யப்படும். அதுக்குரிய அதிகாரிகளை நான் அழைத்து பேசி அவர்களுக்கு என்ன அதிகபட்சமாக உதவ முடியுமோ அவ்வளவு உதவியும் செய்யப்படும். இனி இதுபோன்ற அசம்பாவிதங்கள் நடைபெறாமல் இருக்க தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சிபி ராதாகிருஷ்ணன் கூறினார்.